ஐபிஎல்லுக்கு முன்னாடி தோனியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப ராவலாக காத்துட்ருந்தாங்க. அது எப்போ பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏஷியா 11 வேர்ல்ட் 11 அந்த மேட்ச் அப்போ ஏஷியா 11க்கு கேப்டனாக நம்ம தோனியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்பவும் அதிகப்படியாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பங்களாதேஷ் சைட்லேருந்து ரொம்பவும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது மொதல் ஆள் எம்எஸ் தோனியை தான். ஸோ கண்டிப்பாக எம்எஸ் தோனி அந்த ஒரு மேட்ச்சில் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னால் எல்லா தோனி ஃபேன்ஸுக்கும் மறுபடியும் தோனியை பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்கும் டிசப்பாயின்மெண்ட் அளிக்கிற வகையில் தோனி ஏஷியா 11ல் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தோனி மட்டும் இல்லை, ரோஹித் சர்மாவும் அந்த ஒரு டீமில் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் எல்லாருக்குமே. முக்கியமாக ஏஷியா 11 வேர்ல்ட் 11 இந்த ஒரு மேட்ச் உலகமே திரும்பி பார்க்குற வகையில் அந்த ஒரு மேட்ச் ஒரு மிகப்பெரிய மேட்சாக இருக்க போது. ஸோ மொத்தமாக ரெண்டு மேட்சஸ் இருக்குது, மார்ச் 18ஆம் தேதி, அதனை தொடர்ந்து மார்ச் 21ஆம் தேதி. ஸோ இந்த ரெண்டு மேட்சுமே அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இப்போ டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்தியன் சைட்லேருந்து ரோஹித் சர்மா மற்றும் எம்எஸ் தோனி போகாது பலருக்கும் ஒரு மன வருத்தம் அளிச்சிருக்கு. அதுக்கான முக்கிய காரணங்கள் எல்லோரும் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஐபிஎல் மேட்சஸில் தோனி ரொம்பவும் ஒரு ஃபோக்கஸாக இருக்கார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே அப்படின்ற டீமே தோனியை நம்பி தான் இருக்குது. ஸோ மார்ச்சில் எம்எஸ் தோனி சிஎஸ்கே டீமை ஃபார்ம் பண்ணுறதுல ரொம்பவும் ஒரு பிஸியான இடத்துல இருப்பார். ஸோ அவர் அதை விட்டுட்டு ஒரு 1 வீக் போய் அந்த ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டு வர்றது அப்படின்றது டீமில் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் தோனி அந்த ஒரு மேட்ச்சில் பங்கெடுத்துக்கொள்ளலை அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஒரு மேட்சை விட ஐபிஎல் மேட்ச் தான் தோனிக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமானது. ஏன்னா அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அவர் அடுத்ததாக வேர்ல்ட் கப் T20ல விளையாட போகிறாரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ ஏஷியா 11க்கு தோனி கேப்டனாக இல்லை அப்படின்றது ஒரு வருத்தம் அளிச்சிருந்தாலும் ஐபிஎல்ல அவர் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் நினைக்கிறீங்க தோனி ஏஷியா 11ல் ப்ளே பண்ணியிருக்கலாமா இல்லை சிஎஸ்கே டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் இந்த மேட்சை விட்டு விலகினது ரொம்பவும் நல்லதா அப்படின்ற கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதனை தொடர்ந்து ரோஹித் சர்மா ப்ளே பண்ணதுக்கான காரணம் கூட, மார்ச் 18ஆம் தேதி சவுத் ஆஃப்ரிக்காவோட 3rd ODI இருக்குது. ஸோ அந்த ஒரு மேட்சை லேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரோஹித் சர்மா இருந்தாகணும். ஏன்னா விராட் கோலி இந்த ஒரு ஏஷியா 11ல் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ அவர் தான் கண்டிப்பாக கேப்டனாக இருப்பார். அப்படி இருக்கிற நிலையில் அந்த ஒரு 3rd ODI ரோஹித் சர்மா லீட் பண்ணுவார். அதனை தொடர்ந்து அவர் மும்பை இந்தியன்ஸ் ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு போயிடுவார். ஸோ அவரும் டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்பவும் பிஸியாக இருவார். ஸோ இதுதான் ரெண்டு பேரும் டீமில் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்படுது. முக்கியமாக ஏஷியா 11ல் இந்தியா சைட்லேருந்து போகிறது அப்படின்னா கேஎல் ராகுல், ஷிகர் தவான், விராட் கோலி, ரிஷப் பந்த் மற்றும் குல்தீப் யாதவ். அதனை தொடர்ந்து முகமது ஷமியே எடுத்திருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து ஸ்ரீலங்கா சைடில் திசாரா பெரேரா மற்றும் மலிங்காவை எடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் சைடில் ரஷித் கான், முஜிபுர் ரஹ்மான், அதுக்கப்புறமா பங்களாதேஷ் சைடில், நேபாள் சைடில் இப்படின்னு சொல்லி நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் அப்படின்னு சொன்னால் ஏஷியா 11 ரொம்பவும் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த சைடில் வேர்ல்ட் 11 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்காவாசி பேர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸாகவே இருக்காங்க. ஸோ அலெக்ஸ் ஹேல்ஸ் மற்றும் கிறிஸ் கெயில் ஓப்பனிங்கில் இருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து ஃபார் டூ பிளேசஸ் தான் வேர்ல்ட் 11ஓட கேப்டனாக இருப்பார் அப்படின்றது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து நிக்கோலஸ் பூரன், பாரிஸ்டோ, பொல்லட், ஷெல்டன் காட்டல், லுங்கி நிகிடி, ஆண்ட்ரியூ டை, மெக்கலகன், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ஏஷியா 11 கம்பேர் பண்ணும்போது வேர்ல்ட் 11ல் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் இல்லை. அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் நிறைய மேட்சஸ் போகுது. இங்கிலாந்து ஸ்ரீலங்கா மேட்சஸ், அதனை தொடர்ந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மேட்சஸ் இப்படின்னு நிறைய மேட்சஸ் போகிறதுனால முக்கியமான பல பிளேயர்ஸ் உள்ளே வர முடியலை. ஸோ அதனால தான் வேர்ல்ட் 11ல் செலெக்ஷன் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் என்ன தான் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஒரு மேட்சை பார்க்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா ஐபிஎல்லில் ஒரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்டும் மோதிக்கிறது அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ ஏஷியா 11 மற்றும் வேர்ல்ட் 11 அப்படின்னு இருக்கும்போது ஹைப் இன்னும் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்பவும் ஒரு ஹையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஏஷியா 11 வர்ஸ் வேர்ல்ட் 11, விராட் கோலி ஏஷியா 11ஓட கேப்டன், அதனை தொடர்ந்து வேர்ல்ட் 11க்கு ஃபார் டூ பிளேசஸ், இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, முக்கியமாக ஏஷியா 11ல் யார் யார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், தோனி இல்லாதது ஏஷியாவில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.